Hello friends, இது செட்டிநாட் chicken fry நம்ம பார்க்க போறோம்ங்க. டேஸ்ட் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். சேக்கற நேரம் பொருட்கள் பாத்தீங்கன்னா ரொம்பவே குறைவு. வாங்க கிச்சனுக்கு. செட்டிநாட் chicken சேர்த்துக்கு ஒரு சில பொருட்கள்லாம் பாத்தீங்கன்னா நம்ம dry roast பண்ணி பவுடர் பண்ணிக்க போறோம். சோ அதுக்கு என்ன பொருள் தேவைன்னு பார்த்துக்கலாம். நான் சொல்றப்படி அளவு பாத்தீங்கன்னா 300 கிராம் chicken க்கு நான் அளவு சொல்லிருக்கேன். ஒரு சின்ன துண்டு அளவுக்கு பட்ட ஒரு சின்ன அன்னாசி பூ, 2 ஏலக்காய், 4 லவங்கம், 1/2 டேபிள்ஸ்பூன் போல சோம்பு, 1/2 டேபிள்ஸ்பூன் போல ஜீரகம், 1 டேபிள்ஸ்பூன் போல மிளகு, 1 டேபிள்ஸ்பூன் போல தனியா, 3 வரமிளகா. இதத்தனையுமே நம்ம dry roast பண்ணிக்கலாங்க. வரமிளகா மட்டும் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் இதெல்லாம் dry roast பண்ணிக்கலாம். இது பாதி போல வதங்கி வரப்போ நம்ம இந்த வரமிளகா சேர்த்துடலாம். இது எல்லாமே நல்லா வறுபட்டுடுச்சுங்க. கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இது நல்லா ஆறினதே மிக்ஸி ஜார்ல சேர்த்து நல்லா பவுடர் பண்ணிடலாங்க. இது நல்லா ஆறட்டும். நம்மளோட செட்டிநாடு மசாலா பவுடர் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இப்ப சிக்கனை தாளிச்சு விட்டுடலாம். பேன்ல 2 டேபிள்ஸ்பூன் போல எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. எண்ணெய் சூடானதுமே ஒரு கொத்து கருவேப்பில, ஒரு 15 சின்ன வெங்காயம் இது போல ரெண்டா கட் பண்ணிருக்காங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் போல இஞ்சி பூண்டு விழுது, இப்போ க்ளீன் பண்ணி வச்சிருக்க 300 கிராம் சிக்கன் சேர்த்துக்கிறேங்க. கால் டீஸ்பூன் போல மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா பரட்டி விட்டு ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சிடலாங்க. சிக்கன் வந்து நல்லா தண்ணி விட்டு நல்லா குக் ஆகி வரட்டும். சிக்கன் வந்து நல்லா தண்ணி விட்டு குக் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. இப்போ ஃப்ளேம் வந்து ஸ்லோவில் வச்சுட்டு இந்த சிக்கன் மேய்கிற அளவுக்கு சுடு தண்ணியை சேர்த்துக்க போகிறோங்க. நல்லா சூடான தண்ணி சேர்க்குறப்போ சிக்கன் வந்து நமக்கு சீக்கிரமாக குக் ஆகி வந்துடும். ஸோ தேவையான அளவுக்கு மட்டும் சுடு தண்ணி சேர்த்துருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டு மிதமான தீயில வச்சு ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் நம்ம அப்படியே நல்லா குக்காகி வரட்டும். சிக்கன் முக்காவாசி வெந்தப்போ நம்ம வறுத்து அரைச்சி வச்சிருக்க பவுடரை நம்ம சேர்த்துக்க போறோங்க. மிதமான தீயில ஸ்லோல 20 நிமிஷம் இருக்கும். நடுநடுல வந்து நம்ம கிளறி விட்டுக்கலாங்க. இப்போ 20 மினிட்ஸ் கிட்ட ஆயிருக்குங்க. சிக்கன் வந்து நல்லாவே குக் ஆயிருக்கு. அவ்வளோ சாஃப்டாக குக் ஆயிருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் இந்த அளவுக்கு தண்ணி இருக்கிறப்போ நம்ம செட்டிநாடு மசாலாவை சேர்த்துக்கலாங்க. நான் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மசாலா இந்த சிக்கனோட நல்லா பைண்ட் ஆகணும். ஸோ அப்படியே ஒரு 2 to 5 மினிட்ஸ் வரைக்கும் அப்படியே ஸ்லோ ஃபயரில் இருக்கட்டும்ங்க. சிக்கன் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. மேலே அப்படியே பொடிசாக கட் பண்ண மல்லித்தலை தூவி மிக்ஸ் பண்ணி இறக்கிக்கலாம். டேஸ்டியான நம்மளோட செட்டிநாடு சிக்கன் ரெடி ஆயிடுச்சுங்க. இதே அளவுகளில் நீங்களும் செஞ்சு ஃபஸ்ட்டு எப்படி வந்துன்னு சொல்லுங்கள்.